ராசி துலாம் லக்னம். இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னமா வரும். மிதுனம் அப்படிங்கிறது பறவைகளுக்கு உண்டான ஸ்தானம், சரிங்களா? பறவைகளுக்கு உண்டான ஸ்தானம், புறா லவ் பேர்ஸ் எல்லாம் வளர்க்கிறோம்ல, இதுக்கு உண்டான ஸ்தானம். அப்போ அப்போ அந்த பறவைகளுக்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்போ நீங்க வந்து காளை கௌதாரி என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகளை வாங்கி தானம் கொடுக்கலாம், லவ் பேர்ஸ் வாங்கி தானம் கொடுக்கலாம், பறவைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன அந்த உயிரோடு வளர்க்குற பறவைகள் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம், நீங்கள் தானம் கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். அதே சமயத்தில் முடியலை அப்படின்னா சின்ன அந்த தொழிலாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, பறவைகள் வச்சு பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த பறவைகளுக்கு போடக்குண்டான கம்பு கேழ்வரை கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அடிக்கடி, மிகப்பெரிய யோகம். மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள், முச்சந்தியில் இருக்கிற தெய்வங்கள், சுயம்புவாக எழுந்திர தெய்வங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெண்டல் காத்தடிக்கும் இடங்களில் இருக்கிற பச்சை புல்வெளி நிறைந்த இடங்களில் இருக்கிற முச்சந்தியாக இருக்கிற அங்கே சுயம்புவாக எழுந்தேறிய தெய்வங்கள், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது புத்து கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனே வந்து சுயம்புவாக எழுந்தவர் தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மரம், ஒரே ஒரு மரம் தான் நிற்குது, அந்த மரத்தில் வந்து தெய்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் சிறப்பு. ஏன்னா மரம் சுயம்புவாக தான் வருது, அதில் வந்து ஒரு துணி கட்டியிருக்கிறாங்க பட்டு துணி, அது தெய்வமாக வழிபடுறாங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் இல்லைங்க, மிகப்பெரிய யோகம். இதுதான் சூட்சமங்கள். அதே சமயத்தில் பறவைகள் சரணாலயம் அடிக்கடி போக முடிஞ்சால் வருஷத்தோடு போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, மிகப்பெரிய யோகம், சரிங்களா? பாகிஸ்தான் செயல்படும், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசி விருச்சக லக்கணம். இந்த விருச்சக ராசி விருச்சக லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாலாவது ராசி. உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்பதாவது ராசி, பாதக ராசி தான், ஆனாலும் அது பாக்கிய ராசி, பாகிஸ்தானம். அப்போ நீங்கள் எப்படி இயக்கலாம்? ஆத்தோரமாக இருக்கும் தெய்வங்கள், நீர்நிலை ஓரமாக இருக்கும் தெய்வங்கள், முச்சந்தில் இருக்கு, அதாவது மூணு கடல் சந்திக்கிற இடங்களில் இருக்க தெய்வங்கள், நீர்நிலை அருகில் இருக்கிற அம்மன் தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கூப்பிட்டோன்னு ஓடோடி வந்து நிற்கும். பாதகம், கோவிலுக்கு நீங்கள் பத்து தடவை போறீங்க, ரெண்டு தடவை பிரச்சனை வரும், வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்க, பாதகம் அங்கே பாதகம் கழியும், யோகம் செயல்படும். அப்போ ஆத்தோரமாக இருக்கிற தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், சமயபுரம் மாரியம்மன் கோயில், புனேலு மாரியம்மன் கோயில், அதெல்லாம் காவிரி ஓரமாக இருக்குது. முத்தாரம் கோயில் எடுத்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்குது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம். அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, முடிந்தால் நீங்கள் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் தானம் கொடுங்கள், கோவிலில் வந்து தண்ணீர் பந்தல் அமைச்சு தானம் கொடுங்கள், உணவு தானம் கொடுங்கள், இது எல்லாமே உங்களுக்கு யோகம். சந்திரனா உணவு, சந்திரனா உப்பு, சந்திரனா தண்ணி, சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இறைவனுக்கே அப்படின்னாச்சுன்னா வருஷம் ஒரு தடவை வந்து இறைவனுக்கு வந்து நீரால் அபிஷேகம் செய்யுங்கள். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட ராசி, நீரால் அபிஷேகம் செய்து பட்டெடுத்து கட்டி வழிபாடு செய்யுங்கள். ஏன் பட்டெடுத்து கட்டேன்னா காலதேவனுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது பட்டு துணி சார்ந்த விஷயங்கள், துணி எடுத்து கட்டி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யும் பொழுது பாதகமாக வேலை செய்தாலும் அது மிகப்பெரிய பாக்கியமாக வேலை செய்யும். அப்போ ரெகுலராக இதை பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. விருச்சகம் ராசி விருச்சகத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகராசியின் தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாயின் அன்பு அரவணைப்பை கொண்டது, சரிங்களா? தாயின் அன்பு அரவணைப்பை கொண்டது. அதே சமயத்தில் காலதெய்வ கணக்கு நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள், ஃபோட்டோஸ் கோவிலில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் கோவிலில் மாட்டி வச்சுருப்பாங்க, தெய்வங்கள் ஒன்றே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிற கோவிலாக இருந்தாலும் அது அம்மன் சாமின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. இறைவன் சன்னிதானம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஓகே, ஒரு கோவிலில் கருவறில் கல்ச்சரில் சாமி இருக்குதுன்னு பார்க்குறோம், அது இல்லை ஒரு கோவில் மாதிரி இருக்குது, உள்ள ஃபோட்டோ தான் மாட்டி வச்சுருக்கிறாங்க, மிகப்பெரிய யோகம். இங்கே என்ன இப்படி பார்த்துக்கிடுங்க, எனக்கு ஒன்பதாம் இடம் கடகராசி, இப்போ நான் பேசுகிறோம்ல, இந்த ராசி வந்து எனக்கு ஒன்பதாம் இடம் வருது, நான் வச்சுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வச்சுருப்பாங்க, ஆனால் கோவில்னு சொல்லுவாங்க, அதுவும் சிறப்பு. அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம். அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம். உங்களுக்கு வந்து நாலாவது ராசியாக சாரி ஒன்பதாவது ராசியாக வர ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம். சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அப்படின்னாலே நல்லா கணக்குப்படி பாருங்கள், மலங்காடுகளை குறிக்கிறக்குண்டான ராசி. ஏன் அப்படின்னாச்சுன்னா சிங்கம் எங்கெங்கே வாழும், மலங்காட்டில் தானே,
மலங்கால குறிக்கிற ராசி. அடிக்கடி வருஷம் ஒரு தடவை நீங்கள் மரம் சாரி நீங்கள் வந்து மலை ஏறி வழிபாடு செய்ய செய்ய, முருகன் வழிபாடா இருக்கலாம், சிவன் வழிபாடா இருக்கலாம், ஐயப்பன் வழிபாடா இருக்கலாம், மலை ஏறி நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். அப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறோம். நீங்கள் வந்து சிவ ஆலயங்கள் உட்பட முருகன் ஆலயங்கள் உட்பட நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மலை ஏறி மலை மேல் இருக்கும் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அப்போ நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து மலை மேலே இருக்கிற தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, வருஷத்தோட போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். சரி அங்கே போய் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு விளக்கு, ஒரு லிட்டரை ஒரு பெரிய விளக்கு ஒன்று வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் மண் விளக்கு வாங்கிட்டு போய் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு விளக்கு வச்சுன்னு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வருஷம் ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்கும், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி இருக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ராசி வந்து நெருப்பு ராசி, உங்கள் ராசியும் நெருப்பு ராசி, ஒன்பதாம் இடமும் நெருப்பு. நீங்கள் போய் அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு அந்த ஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர ராசி, மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வேலை செய்கிற ராசி எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி. அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் அருகில் இருக்கிற தெய்வங்கள், ஒரு காலேஜ் இருக்குது பக்கத்தில் தெய்வங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு கோவிலில் திருவிழா நடத்துகிறாங்க, வாழை மரம் வாங்கி நடுறாங்கல்ல தோரணத்துக்கு, அதை கொண்டு போய் நீங்கள் வந்து வாங்கி அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம். வருஷம் ஒரு முறை மறக்காமல் கோவில்களில் திருவிழா நடக்கும்போது வாழை மரம் கொண்டு போய் நடுறாங்களா அதை நடு வாழையும் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்களே கட்டி விட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிங்க. கன்னி வீடு அது கன்னி ராசி, கன்னி ராசி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அறிவு சார்ந்த ராசிங்கள், விண்வெளி சார்ந்த ராசி, அதே சமயத்தில் காலதேவனுக்கு ஆறாவது ராசி பிரச்சனைக்குரிய ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு அது யோகம் பாக்கியம். நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்தானம் இயங்கும் போது என்னாகன்னா கன்னி ராசியும் சிறப்பாக வேலை செய்யும். அதே சமயத்தில் வருஷம் ஒரு தடவை கன்னியாகுமரி அம்மன் தெய்வத்தை மேலே வழிபட முடியுமா போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் சிறப்பாக செயல்படும். முக்கடல் சந்திக்கிற இடங்கள் தான் கன்னியாகுமரி அம்மன் கோவில் இருக்குது, கன்னியாகுமரி கோவில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, மிகப்பெரிய யோகம். பள்ளமான இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணும். சமமான ரோடு இருக்குது, ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி தள்ளி ஒரு பள்ளமாக இருக்கும், அங்கே ஒரு கோவில் இருக்கும், பட்டை கலப்பம் உங்களுக்கு. உயரமான இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதை விட பள்ளமான இடங்களில் இருக்கிற தெய்வங்கள், பெருமாள் தெய்வம் தெய்வமாக இருந்தாலும் சரி அம்மன் தெய்வமாக இருந்தாலும் சரி ரோட்டை விட்டு நாலடி கீழே தள்ளி இருக்குது அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் பள்ளிக்கூடங்கள் அருகில் இருக்கிற, காலேஜ் அருகில் இருக்கிற, கூட்டுறவு வங்கிகள் அருகில் இருக்கிற இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ வருஷம் ஒரு முறை மறக்காமல் அந்த கோவிலுக்கெல்லாம் வந்து இப்போ சரஸ்வதி பூஜை வருதுன்னு வைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கோவிலில் போய் வாழைக்கண்ணு கட்டுறாங்கல்ல இந்த வாழைக்கண்ணுன்னு கட்டி வச்சுட்டு வாங்க போதுங்க, சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு, வாழை கட்டி வச்சுட்டு வாங்க. கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாய் சம்பந்தப்பட்ட ராசின்னு ஒரு அமைப்பு உள்ளே வரும். அப்போ நீங்கள் வந்து நாய்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய யோகம். அது தெருநாயாக இருந்தாலும் சரி வீட்டு நாயாக இருந்தாலும் சரி எந்த நாயாக இருந்தாலும் சரி நாய்களுக்கு உணவு கொடுத்து வந்துகிட்டே இருங்க, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்கணம். இந்த கும்பராசிக்கு கும்பலக்கணத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏழாவது ராசி, உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாவது ராசி. அப்போ திருமணத்துக்கு நல்லா கேட்டுக்குங்க, கோவிலில் வந்து கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து திருமண நிகழ்ச்சி நடக்கும்ல, வள்ளி தேவான திருமணங்கள் பெருமாள் சம்பந்தப்பட இப்போ திருமணங்கள் நடக்கல, திருமண திருவிழா காட்சிகள் அந்த இடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போகணும். கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து வள்ளி தேவான திருவிழா நடக்குதப்பா கோவிலில் அப்படின்னாச்சுன்னா முதலாக போய் இல்லைங்க, மிகப்பெரிய யோகம். சரி இது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்பாள் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வந்து திருக்கல்யாண திருவிழா நடக்குது போயிட்டு வாங்க, முதலாக போயிட்டு வாங்க. அந்த மாதிரி கோவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக எங்கெங்கெல்லாம் வந்து குமியிறாங்களோ, சரி இப்போ காரமடையிலே நீங்கள் இருக்கிறீங்க, காரமடையில் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பண்ணலாம், உங்களுக்கு கும்பராசி கும்பலக்கணம் இல்லை கும்பலக்கணம் சம்மந்தப்பட்டிருக்கு, காரமடை ரங்கநாதர் இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூமாதேவியா அந்த தெய்வத்தின் அந்த ரங்கநாதன் பக்கத்தில் இருக்கிற அந்த தெய்வம் கேட்ட பேர் ஞாபகம் இல்லை, அந்த தெய்வத்துக்கும் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண
திருமண திருவிழா நிகழ்ச்சி நடத்துறாங்களா, அந்த நிகழ்ச்சியில் நீங்க நின்னீங்கன்னா மிகப்பெரிய யோகம். இப்படி ஒன்னு ஒன்னையும் நம்ம பார்த்து பார்த்து தேடி தேடி செய்யும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். சரி, அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் ரெண்டு மாலை, இல்லைன்னா அது துலாம் ராசி சம்மந்தப்பட்டிருக்கு, அக்தர் ஜபாது போன்ற வாசனை சம்மந்தப்பட்ட பொருட்கள், திருமணம் அடிக்கும் திருமணத்தில் நம்ம சென்று அடிக்கிறோம்ல, அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அது போல் நீங்கள் உண்டு அந்த தெய்வத்தை செஞ்சீங்க அப்படின்னா சொன்னால் சிறப்பு. இது வந்து அந்தந்த ஊர்களில் நடக்கிற திருமண திருவிழா நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இறைவன் சனியாக நடக்கிற இறைவனுக்கு திருவிழா நிகழ்ச்சி எங்கெங்கே நடக்கும் அங்கெல்லாம் முதலாக போய் நில்லுங்க, மிகப்பெரிய யோகம். அந்த இடங்களில் அந்த இறைவனுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் கும்பராசி கும்பராசி பிறந்த அன்புகளுக்கு வந்து அது காலதேவனுக்கு ஒன்பதாவது ராசியாக வருது பார்த்தீங்களா. அப்போ திருமணத்திற்காக கஷ்டப்படுற அன்பர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு பணம் இல்லை, துணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, திருமணத்திற்கு போராடுற அன்பர்களுக்கு வருஷம் ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி பட்டு துணியோ ஏதோ ஒரு துணி எடுக்கவோ இல்லை சாப்பாட்டுக்கோ இல்லை எது அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்களுடைய பங்கு ஒரு பங்கு இருந்ததுன்னா சரி, சிறப்பு. அந்த ஸ்தானம் அப்படியே பட்டை கிளப்பும், சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அனைத்துமே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ஏழாம் இடங்கள் திருமணம் உங்களுக்கு வந்து பாக்கிய ஸ்தானம். திருமணத்திற்கு முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு பாகிஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும். பாகிஸ்தானம் சிறப்பாக வேலை செய்து அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் சிகிச்சிருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம் நல்லா கணக்குப்படி பாருங்கள். உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக வருவது காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி எட்டாவது ராசி, உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாவது ராசி. முடிந்தால் வருஷம் ஒரு தடவை மறக்காமல் ரத்த தானம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க, மிக மிக பெரிய யோகம். சரி, ரத்த தானம் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு ரத்தம் வாங்கினா தான் போதும் மாதிரி இருக்குது, நம்ம ரத்த தானம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது சொல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்கிற எனக்கு புரியுது. ஒன்றும் வேண்டாங்க, உங்கள் சகோதர உறவு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஒரு காப்பி ஒன்று போட்டு கொடுத்துட்டு வருஷத்தில் ஒரு 400-300 கட்டுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் உங்கள் சகோதரர் பெயரில் நீங்கள் கட்டிட்டு வாங்க, சரிங்களா? இன்சூரன்ஸ் காப்பி போட்டு அந்த பேப்பர் கொண்டு போய் சகோதரர் கொடுத்துருங்க. இன்சூரன்ஸ் போட்டு முடித்தவனே வருஷத்தில் ஒரு 400-300 போட்டு இல்லை 100 போட்டு அந்த 100 நீங்கள் கட்டிட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய உங்கள் பாகிஸ்தானம் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும்? 4 ஒருக்கா நீங்கள் ஒரு 100 கட்டுறீங்க, யாருக்காக கட்டுறீங்க? சகோதரருக்காக. அந்த ஸ்தானம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அப்படி செய்யும்போது என்னாகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். செய்கிறவங்க சின்ன விஷயம்தான். அதே சமயத்தில் எட்டாவது ராசி பிரச்சனைக்குரிய ராசி, ஆனால் உங்களுக்கு தான் அது ஒன்பதாவது ராசியாக வருது, நீர் சம்பந்தப்பட்ட ராசி, தெப்பக்குளம் அருகில் இருக்கிற தெப்பக்குளத்தில் இருக்கிற தெய்வங்கள், அம்மன் தெய்வங்கள், சரிங்களா? அது வந்து முருகன் சம்பந்தப்பட்ட வீடுன்னு சொல்லி எல்லாரும் முருகன் மாற்றி எடுக்கிறாங்க, தவறு. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் வந்து பெண் ராசி, அது பெண் தெய்வங்களை மட்டுமே அதிகமாக சேரும், பெண் தெய்வங்களாக சேரும், ஆண் ராசிக்கு சம்பந்தம் வராது, பெண் ராசி. அப்போ பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் நீர்நிலை ஓரமாக இருக்கும் தெய்வங்கள், அது காளியம்மனாக எடுத்துக்கோங்க. என்ன செவ்வாய் ராசி காளியம்மன், காளியம்மன் கோவில் எங்கெங்கே இருக்குது அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது, ரொம்ப சிறப்பு, ஓடி போய் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, மிகப்பெரிய யோகம். இப்படி சரிங்களா, இப்படி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து 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 செய்யும்போது என்னாகன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இறைவன் தடை இல்லாமல் அருள்வான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ அது கிணறு சம்பந்தப்பட்ட ராசி, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும், கிணத்துக்குள்ளேருந்து ஒரு மரம் முளைச்சி வந்து நிற்கும், அது பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கும், அந்த மாதிரி தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா குருவோட ராசி உங்கள் ராசி, குருனா மரம், கிணத்துக்குள்ளேருந்து ஒரு மரம் முளைச்சி வருது, அதில் ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்க, அல்லது ஒரு பெரிய கிணறு கோவில் கிணறு இருக்குது, கிணத்து பக்கத்தில் பெரிய மரம் இருக்குது, கிணத்துக்குள்ளே இல்லை கிணத்து பக்கத்தில் வெளியே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்குது, சிறப்பு. இப்படி தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். வருஷம் ஒரு முறை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான். இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க, இன்சூரன்ஸ் போட்டு கட்டிட்டு வந்துகிட்டே இருங்க, சரிங்களா? வருஷம் தடவை ரத்த தானம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏசியாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கால நேரங்கள் வந்து சில நேரம் வந்து குண்டக்க மண்டக்க இருந்தால் கூட இந்த பரிகாரங்கள் செய்யும்போது கஷ்டங்களாக நீங்கள் கஷ்டத்தில் சிக்கிற சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் அதை வெளியே வந்துடலாம். உதாரணத்துக்கு வந்து சமயத்தில் எனக்கு ஒரு ஆயுள் கண்டவன் உருவாச்சு, ஆயில் என்ட்ரன்ஸ் வரை போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக போயிட்டு வந்தேன். அது ஏன்? நான் செய்த தான தர்மங்கள். என்னப்பா தான தர்மம் பண்ணிட்டானே நீ கேட்குறீங்கள, நீ சொல்ல எனக்கு புரியுது. நான் போடுற மாதிரி வீடியோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு
கண்டிப்பாக 10 பேர் தான் பயன்பெறுவாங்க. அந்த 10 பேர் பயன்பெறக்கு நான் ஒரு உதவியாக இருக்கிறேன்ல, இது ஒரு வகையான தானம். இந்த தானம் அவங்களை வந்து அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக செஞ்சு அவங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த விஷயத்துக்கு இறைவன் எனக்கு கொடுத்த விஷயம் அதுதான். கண்ட மரம் ஆயுள் கண்டவரை கூட்டிட்டு போய் 4 மணி நேரம் உட்கார வச்சு 5 மணி நேரம் நானே வெளியே வர்றேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிரச்சனை சரி சக்ஸஸ். ஆனாலும் ஒரு கண்டம் அப்படின்னு ஒன்று உருவாகிறது, அது விதி. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிறது தான் தர்மம் தலைக்காக்கும் சொல்கிறாங்களா, அது எனக்கு காத்தது. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தையும் ஆழமாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக செய்ய 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 வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் விருச்சகம் மீனராசி மீனக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கேட்டுக்குங்க. விபத்தில் வந்து சிக்கி நல்லா கேட்டு விபத்தில் சிக்கி யாருக்காவது வந்து பிரச்சனையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து ரத்தம் வாங்கிறதுக்கு காசு கொடுக்கலாம். நீங்களே ரத்தம் கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்சாங்க ரத்தம் கொடுங்க. முடியலையா ரத்த தானம் ரத்த பாட்டு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம். விபத்தில் விபத்தில் சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, விபத்து நடக்கிற இடங்களுக்கு, அவசர சிகிச்சை பிரிவு நடக்கிறாங்களா அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை பரிபூரணமாக வெற்றியை நோக்கி நகரும். அப்போ 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் வசதியில் ஒரு தடவை ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும். இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க, வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அஷ்டமம் சனி ஏழு சனி 6-8 பாதகம் மார்க்கம் என்னென்னாலும் உள்ள வந்துட்டு போட்டு 6-8 உள்ள வந்தாலும் பிரச்சனை வரும் வந்துட்டு போட்டு. ஆனாலும் இந்த பாகிஸ்தான் வேலைச்சியும் போது என்னாகன்னா, பாகிஸ்தான் வேலைச்சியும் போது இறைவன் கூட நெருங்கி வந்துடுவான். எனக்கு இப்போ தான் நடந்தது. எனக்கு வந்து செவ்வாதசை செவ்வாய் 6 அதிபதியாகி 9 நிற்கிறாரு, 8 மதிப்பு நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கிறாரு. 6-8 தொடர்பு சம்மந்தப்பட்டு 9 இடத்துல. 6-8 என்ன, என்னை கடத்துறது. 6-8 சம்மந்தப்பட்டு என்னை கடத்துறாங்க. 9 இடம் இறைவன் வந்து எனக்கு காப்பாற்றுறான். ஏன், நான் செய்கிற தான தர்மங்கள் அவ்வளோதான். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது என்னாகன்னா இறைவன் உங்கள் கூட நெருங்கி வருவான். இறைவன் நெருங்கி வரும்பொழுது கர்மாவின் அடிப்படையில் பிரச்சனைகள் நம்மளை ஒதுங்க நம்மளை வந்து டச் பண்ணோம் பண்ணினாலும் இறைவன் அதை தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். போ தொட்டிச்சாலாக கிளம்ப போய் நான் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் தர்மம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் குறைய மாட்டோம். ஏதோ ஒரு விபத்தில் எந்த விபத்தில் ஒரு விபத்தில் தானம் செய்யறதுக்குனால பலன் உங்களை வந்து கண்டிப்பாக அடையும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயங்கள் இதுதான் சரிங்களா. அப்போ 9 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானத்தை நீங்கள் வலுவாக நீங்கள் இயக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எல்லாம் இல்லாத வெற்றி நோக்கி நீங்கள் நகரலாம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.